அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு விழாவின் முன் தயாரிப்பு நாட்களாக இருக்கிற இந்த திருவருகை காலத்தில் கிறிஸ்து பிறப்பின் செய்தியை ஒவ்வொரு நாளும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறு சிறு செய்திகளை சின்னஞ்சிறு செய்திகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இவை எல்லாமும் ஒன்றாய் சேர்ந்து கிறிஸ்துவில் பிறக்க இருக்கிற குழந்தை இயேசுவில் நாம் இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். எனவே அந்த இயேசுவின் நாமத்தில் குழந்தை இயேசுவின் ஆசீர்வாதத்தில் உங்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரின் ஆசீரோடு கூடிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மத்தேயுவின் செய்தி இயல் 24 இறைவசனம் 44. ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லுங்கள், நான் ரெடி, எப்போனாலும் நான் ரெடி, என்றும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க தயாராக இருக்கிறாங்களோ இல்லையோ அது அடுத்தது, ஆனால் அவங்க சொல்கிற வசனம் இது, நீங்கள் எப்போனாலும் சொல்லுங்கள் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, சமீபத்தில் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது, அந்த நேரத்தில் எடுக்க முடியல. கொஞ்ச நேரம் கழித்து அப்புறமா திரும்ப அந்த நம்பருக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்தேன். அப்போ அங்கேருந்து ஒரு ஃபாதர் பேசினார், சாமி கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு சாமி, ஜபத்துக்கு தான் ப்ரேயர் ஜபக்கூட்டம் நடத்துறதுக்காக உங்களை கூப்பிடலான்னு இருந்தேன், இப்போ நீங்கள் எடுக்காமல் போயிட்டீங்களா, அப்போ நான் வேறு ஒருத்தரை பேசி இன்னொருத்தரை முடிவு பண்ணிட்டேன் சாமி, அப்புறமா பார்த்துக்குவோம் அப்படின்னார். அன்புக்குரியவர்களே, இது அதிகபட்சம் போனால் 2-3 நிமிஷங்கள் காலதாமதமாக இருக்கும், அவ்வளோதான். ஆண்டவர் இன்று நமக்கு இந்த திருவருகை காலத்தின் தொடக்கத்திலேயே உங்களோடு பகிர்ந்து கொள்கிற செய்தி இதுதான். நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள், எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். ஏனென்றால் மானிட மகன் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. தானியேல் புத்தகம் 7:13 வசனத்தை வாசிக்கிற பொழுது தானியேல் கண்ட காட்சியில் வருகிற செய்தி இது. அவர் இரவில் ஒரு காட்சி காணுகிறார். அந்த காட்சியில் என்ன சொல்கிறார் என்றால், வானத்தின் மீது மேகங்கள் மீது மானிட மகன் வரப்போகிறார் என்று அவருடைய காட்சியில் மானிட மகன் வரப்போகிறார் என்பதை. அன்பார்ந்தவர்களே, நாம் நல்ல பரிச்சயமான ஒரு நிகழ்வு ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது, நிலவில் கால் பதிப்பதற்கு 2 பேர் கடந்து போனார்கள். அந்த 2 பேரில் யார் முதலில் இறங்க வேண்டும், நிலவில் கால் வைக்க வேண்டும் என்பது தெரியும். அவர்கள் 2 பேரிலே முதலாவது இறங்க வேண்டியவர் இறங்க வேண்டும் என்று நாசாவிலிருந்து அறிவிப்பு வந்ததாகவும், அவர் சற்று காலதாமதம் தயங்கியதாகவும், அதனால் அடுத்ததாக வந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வைத்ததாகவும் இந்த நிகழ்வை நாம் நிறைய இடங்களிலே கேட்டிருக்கிறோம். இங்கே சில மணித்துளிகள் காலதாமதமானது தயக்கமானது, காலதாமதம் ஆனதுக்கு காரணம் வேறு, தயக்கம் எடுத்துக்கொண்டது வரலாறில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. நிறைய நேரங்களில் நம்ம எந்த ஒரு விஷயத்திற்காக இருந்தாலும் தயங்கி தயங்கி தான் நம்முடைய காலம் செல்லு, காலை வைக்கலாமா வேணாமா, செய்யலாமா செய்ய வேணாமா, இப்படியே தயங்கி போகுது. அது இதில் எங்கே போய் முடியுதுன்னா, ஏசுநாசாமியை நம்பலாமா நம்ப வேணாமா, கிறிஸ்மஸுக்கு நம்ம விருப்பமா இருக்க மாட்டோமா, கிறிஸ்மஸில் செய்தி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி எல்லா விஷயங்களுக்கும் அப்படியே போகிறது. எல்லாத்துக்கும் தயங்கி தயங்கியே நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்கிறது. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கறதா தான், நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருங்கள், விழிப்பாக இருங்கள். இங்கே எப்பொழுதும் தயாராக விழிப்பாக இருங்கள் என்று சொல்லும் பொழுது ஜெம் தத்துவம் தான் அதிகமாக அதை குறித்து நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் செய்கிற எல்லா செயல்களையும் விழிப்பாய் செயல்படுங்கள் என்று. ஒரு சன்னியாசியை சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு,
வந்தவர் மழை பெய்துன்னு கோடை ஒன்று எடுத்துக்கிட்டு காலில் கட்டை செருப்பு போட்டுட்டு வந்திருக்கிறாரு. வந்தவர்கிட்ட பார்த்த உடனே கேட்குறாரு, உள்ளே வாங்க என்ன? கொடையை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு செருப்பை ஒரு பக்கம் வச்சுட்டு வந்தார். அவர் வரும்போது இப்படிலாம் சகதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தவர்கிட்ட இவர் கேட்டாராம், கொடையை எந்த பக்கம் வச்சிங்க, செருப்பை எந்த பக்கம் வச்சிங்க, உங்களுக்கு தெரியுமான்னு. இவர் உடனே முடிக்கிறார், கொண்டாந்து வச்சோம், இதில் என்னடா இருக்குது, நமக்கு ஒன்றும் ஞாபகமே இல்லையே அப்படின்னு. உடனே அப்போ தான் சொன்னார், நீ எந்த செயலை செய்தாலும் நீ எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று. பி ரெடி ஃபார் எனி திங் சொல்லுவாங்க, எப்பொழுதும் நீ தயாராக இரு. ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது, அந்த நாளும் நேரமும் தெரியாது. ஆக கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு முதல் செய்தியாக சொல்ல விரும்புவது, நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நீங்கள் தயாராக இருந்தால் கண்டிப்பாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களோடு ஒரு செய்தியை மட்டும் பகிர்ந்து கொண்டதோடு உங்களுடைய கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு ஒரு சிறு பரிந்துரையும் உங்களுக்கு நான் வழங்க ஆசைப்படுகிறேன். நாம் செய்கிற எல்லா செயல்களையும் நன்கு ஆழமாய் கவனமாய் செய்வோம். கண்டிப்பாய் அவ்வாறு செய்யும் பொழுது அதனுடைய முழுமையான பலனை நாம் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்யணும்னு தெரியாது. நாம் செய்கிற முக்கால்வாசி செயல்களெல்லாம் அனிச்ச செயலாக தான் இருக்குது. என்ன செஞ்சோன்னு நமக்கும் தெரியறதில்ல, என்ன செய்கிறோன்னு மற்றவங்களுக்கும் தெரியறதில்ல. இதை சொல்லும் போது எனக்கு இதுவும் தோணுது, சாமி எங்களுக்கும் அப்படி தான் தோணுது. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது, என்ன பேச வரீங்கன்னு தெரிய மாட்டேங்குது, எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி தானே நீங்கள் யோசிப்பீங்க? அன்புக்குரியவர்களே, நம் செயல்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் விழிப்புணர்வோடு கூடிய செயல்களாக இருக்கட்டும். இயேசுவின் பிறப்பை நாம் உள்வாங்குவதும் அப்படித்தான். இங்கே இந்த திருவருகை காலத்திற்கு செயல் நடைமுறைக்கு ஒரு பரிந்துரை, உதவிக்கரம் நீட்டுவதற்கு தயாராக இருங்கள், தயங்காதீர்கள். பிறருக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருங்கள். குழந்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும்.